பண்டலெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட அந்த சரக்கை கொண்டு போய் அந்த மார்வாடிக்கிட்ட வியாபாரிக்கிட்ட கொடுத்து அதற்குண்டான தொகையையும் நான் பெற்றுக்கிட்டு வரும்போது பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா முதல் வியாபாரமே ஒரு பெரிய சக்ஸஸ். அதுதான் எனக்கு, அதாவது அதுதான் எங்கள் எங்கள் என்னுடைய தந்தைக்கிட்ட எனக்கு வந்து ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்த தொழில். சரி சரி சரி. ஆ ரைட்டு, இந்த தொழில் நல்ல தொழில் தான், நீங்கள் கோ ஹேட். அது மாதிரியான இது அந்த தொழில் வந்து ரொம்ப, அது பேசிக்காக வந்து சொல்லப்போனால் அந்த வியாபாரம் தான் ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அப்போ இந்த தொழிலால் எதை முடியும்னு. அது இளமையிலேயே எனக்கு ஒரு சின்ன ஒரு இளம் புரியாத ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பேச்சுக்காகவோ பேட்டிக்காகவோ இதை கொடுக்க கிடையாது, உறுதியாக சொல்கிறேன். சின்ன வயசுலேயே எனக்கு தொழிலே தெரியாத போதே என் மனசில் ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் பெரிய ஃபேக்ட்ரி நான் கட்டணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. சரி சரி. அதாவது தன்னம்பிக்கைனா அதுவரை தான் நம்ம பெரிய மாடர்ன் டையிங் ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க, உனக்கு நூலை பற்றியே தெரியாது, எதுவும் பற்றி நீ இதெல்லாம் குட்டுத்தனமான யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசுகிறவங்களே நான் வக்கீல் ஆகிறேன் இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லும்போது, ஒரு டைங் ஃபேக்ட்ரி மாடர்ன் டைங் ஃபேக்ட்ரி ஜலந்தபுரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன. பட் அப்போ எனக்கு வந்து அதுக்கு உண்டான முகாந்தரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. பட் லட்சியம் வர ஆள லட்சியங்கள் வந்து இது இலக்காக வச்சுக்கிட்டீங்க. ஆமாம். அதற்கு பிறகு வியாபாரத்தை ஆரம்பிக்க ஒரு சூழ்நிலையில் என்னுடைய உறவினர் ஒருவர் என்னோடய கூட்டு தொழிலாக முதல்ல ஒரு 6 மாதங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் வியாபாரம். ஐயா கொடுத்த தொகையும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வார்பிங் இது அதுவும் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வரோம் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இளம் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷனே எடுத்த உடனே பண்ண ஆரம்பிட்டோம். அது அதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் எப்படி? மெஷினரிஸ் எல்லாம் அப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் சப் ஆர்டர் மாதிரி துணி இந்த துணியை வச்சிங்க இவ்வளோ ஒரு ஃபேப்ரிக்கோடைய காஸ்ட் சொல்லுவாங்க. சரி. இது சேலத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் மார்வாடி பீப்புள் இருக்குங்க, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அந்த தொழில். இதுன்னு சொல்லுவாங்க வந்து சப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆர்டர்லாம் எடுத்து நாம் செய்யலாம். நூல் செவ்வப்பட்டையில் வாங்கிக்கலாம், கோவையில் டையிங் பண்ணலாம். கோவையில் டையிங் பண்ண நூலை எடுத்து மறுபடியும் ஜலந்தபுரம் கொண்டாடலாம், மறுபடியும் வார்பிங் பண்ணி வேஜஸ் கொடுக்கலாம். சரி சரி. அப்போ அதாவது அந்த டிரான்ஸ்பிளான்ட் அந்த அதை செய்யறது கொஞ்சம் சர்க்கிளாக வர்றது கொஞ்சம் சிரமம். நூல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அதை ஆர்டர் கொடுக்குறவங்க எங்கே இருக்குன்னு தெரியணும், அதை நெய்யற விதம் எங்களுக்கு மூணுமே. நாங்கள் வந்து வீவிங் சென்டர் இருந்ததுனால எங்களுக்கு அந்த வீவிங் இது எங்களுக்கு ஈஸி. சரி சரி சரி. நீங்கள் சேலத்தில் இருக்கிறவங்க நூல் எடுத்துகிட்டு தறிக்காரர்கிட்ட வரணும், ஆனால் நாங்கள் ஆர்டர் எடுத்துட்டோம்னா நாங்கள் தறி உற்பத்தி பண்ணக்கூடிய வீவிங் சென்டரில் இருந்தனால எங்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து ஓரளவு ஓரளவு உங்களுக்கு எந்த டைமில் வந்து ரைட் இதில் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணலாம், இதில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எந்த காலகட்டத்தில் வந்துச்சு? அதாவது 84 தான் எங்களுடைய இந்த கூட்டு தொழில் எங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம். 84. சரி. திரு இன்னைக்கு அவரையுமே நம்ம நினைவு கூறணும். கண்டிப்பாக சொல்லுங்க. கேகேபி அப்படிங்கிற எங்களுடைய உறவினர். அப்போ அவர்கிட்ட வந்து தறி இருந்தது, சொந்தமாக தறி இருந்தது. எங்ககிட்ட வந்து அந்த நுட்பம் இருந்தது. சரி. அவரால் வெளியே போய் ஆர்டர் செய்ய முடியாது. இதில் ஆர்டர் வாங்குறது வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான கல்வி. அதை விலையை நிர்ணயித்து அதாவது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அந்த வேலையில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் இருந்ததுனால நாங்கள் அதை எடுத்து அவருடன் இணைஞ்சு நாங்கள் வியாபாரம் கூட்டு வியாபாரம் ஒரு வருடம் 8 மாதம் செஞ்சோம். சரி. சிறப்பாக அந்த 84 86 வரைக்கும் அப்போ வந்து தான் இந்த தொழிலில் வந்து அப்போது சேலத்துக்கே அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெரிய பூமான டைம். மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி. அந்த கூட்டு தொழிலில் இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய பங்குதாரரே என்னை கூப்பிட்றாரு. நல்ல வியாபாரம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்க டைமில் கூப்பிட்டு, நீ தனியாக பண்ணிக்க அப்படிங்கிறார். வியாபாரத்தில் வந்து பகையாக அதாவது ஒரு மன வருத்தத்தோட பெரியது தான் வந்து கூட்டுதாரர்களுடைய இது. இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து அது கிடையவே கிடையாது. அவரே கூப்பிட்டு சொல்கிறார், நீ பண்ணிக்க, என்னுடைய பையனும் இருக்கான், அவனும் தனியாக பண்ணிட்டு நீ தனியாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போயும் இதே மாதிரி உங்ககிட்ட நான் இப்போ எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அவரை கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செஞ்சேன்னா நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு நம்ம அவரை கேட்குறோம்.
கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு நாள் பெரிய போகிறோம், நல்லா நண்பர்களாக இருக்கும்போது பெரிய உத்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பாதிப்பாக இருந்ததா? இல்லை, அதாவது துணையோடையே இருந்தால் அது பழக்கப்பட்ட அதனால் அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு பண்ணுறதுங்கிறது கஷ்டமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். அதுக்கு பின்னாலே அதை தனியாக சொல்லணும்னா என்னோட கூட தம்பியாக தான் இருக்கு அப்படியே. அதனால் எங்களுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு அந்த அன்பால் பிரிஞ்சது மட்டும்தான் வருத்தமாக இருந்தது. ஆனால் தொழில் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருந்தது அந்த பிரிவு. சரி சரி. அப்புறம் தனியாக ஆரம்பிக்கிறீங்க? தனியாக ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன என்ன உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்ன பேர் வச்சு? என்னுடைய தனிப்பட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடுக்கும் வந்து வேறு பேரை வைக்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பே ஆட்களுடைய பெயர்களை வச்சு சாதனை பண்ணுறது தான் சாதனையாக இருக்கும். சரி சரி. அதில் எனக்கு வந்து உடன்பாடு வந்து வேறு சாமி பேர்லேயோ அதுலேயோ பண்ணுறதுங்கிறதுல உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லை. சரி. உடன்பாடு இல்லைன்னா என்னுடைய பேர் காசி, தம்பியர் பேர் ராஜேந்திரன் ராஜா, காசி ராஜா டெக்ஸ்டைல் அப்படின்னு வைக்கிறாங்க நிறுவனத்தில். அண்ணன் தம்பி ரெண்டு பேர், ரெண்டு பேரும் ஒரு பர்மக்கு யாருக்கு சொந்தக்காரங்களும் முதல்லயே தெரிஞ்சிருது இல்லைங்களா? இந்த கம்பெனி யாருன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஓனர் ஒரு முறை நீங்கள் சொல்லணும், அவர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்லணும். பட் ஆனால் நீங்கள் காசிராஜா டெக்ஸ்டைலுக்குன்னு சொன்னது பின்ன அப்படின்னு அவ்வளோ, அதனால் இண்டிகேஷனே தேவையில்லை. ஆமாம், ஒரு குறிப்பாக சொல்ல போனால் அது மாதிரி அது எங்கள் என்னுடைய மனசில் இருக்கு ஐடென்டிஃபை, இது வந்து சரியாக தவறாங்கிறது அது கரெக்ட். அந்த வியாபாரத்தை நாங்கள் தனிமையாக 1987 தான் முதல் முதல்ல தனியாக தனியான வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணோம். 87 பிறகு எங்களுடைய தனியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அதாவது ஃபேக்ட்ரியெல்லாம் இது பண்ணது இப்போ இந்த காலகட்டத்தில்? அதுதான், 87 இருந்து சுமார் 8-9 வருடங்களாகவே நாங்கள் வியாபாரத்தில் வந்து தங்களை முழுமையாக நாங்கள் ஈடுபடுத்திக்கிட்டு டைங் ஃபேக்ட்ரி எல்லாமே அந்த 88-89 தனியாக போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அப்போ அந்த சாயம் ஏற்றிருந்த சாயத்தை சாயத்தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு மூலமான அது இருக்குது சாயம்தான். சரி சரி. அதனால் சாயத்தொழிலில் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த சாயத்தையே நவீனப்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஃபேக்ட்ரி, இந்த கேபினட் டையிங்னு சொல்கிற அந்த ஃபேக்ட்ரியை போட்டோம். இப்போ தான் நான் வந்து அப்போ சொன்னது அந்த நான் எப்போ நினச்சனோ அது அது வந்து ஈடேறுது. சின்ன வயசில் நீங்கள் உங்கள் மனசில் தோணுது வந்து ஈடேறது வந்து நம்மளுக்கு ஈடேறுது. அதற்கு பிறகு தொழில் வந்து தோணுங்க வடநாடுகள் வரைக்கும் வியாபாரங்களை நாங்கள் விரிவுபடுத்த ஆரம்பிச்சோம். சென்னை, பாம்பே, டெல்லி. அவர் எப்படி உங்களோட உங்கள் தம்பி வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாரு? என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் வியாபாரத்தில் வந்து நேரடியாக எந்த ஒரு ஏஜெண்ட்டுகளை நான் வந்து அணுகி நான் எடுக்கிற வியாபாரம் கிடையாது. முதலாளிகளை சந்திக்காத எந்த ஒரு நிறுவனத்திடமும் நாங்கள் வியாபாரமாக வச்சுக்க மாட்டோம். அதனால் ஏஜெண்ட்டுகளை நம்பி நாங்கள் வியாபாரம் பண்ணலாம். அதனால் நான் வந்து அந்த வடநாட்டுக்கே போக அடிக்கடி போக போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. தம்பி இங்கே இருந்து இங்கே பார்த்துட்டார். அதனால் ஆர்டர் பர்ச்சேசிங்லாம் நான் பண்ணுவேன். உற்பத்தியை பொறுத்த மட்டும் அவரும் அவரும் அதை சந்தைப்படுத்துகிற விஷயங்களை வந்து நீங்களும் பண்ணிட்டீங்க. சரி, ரெண்டு பேரும் பண்ண. பாசத்துக்குரிய அன்பு தம்பி காசியை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் புறாம சொல்லலாம். ஏனெனில் பொது சேவையில் அவருடைய வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தொழில் ரீதியாகவும் சரி, மக்களை அணுகும் விதத்திலும் சரி, நல்ல விதமாக செய்து நல்ல செயல்பாட்டில் இந்த இளைய பருவத்தில் இந்த அளவுக்கு மக்களிடம் பெயர் வாங்குவது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். அவருடைய சேவைகளெல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக நான் பிறந்த ஊர் ஜலண்டாபுரமாகும். என்னுடைய ஊரும் ஜலண்டாபுரமாகும். சிறு வயதிலிருந்து நாங்கள் அவருடைய குடும்பத்தினோடு நிறைய விஷயங்கள் தொடர்பு உள்ள எங்களுக்கு. அப்பர் நல்ல சிறப்பாக உள்ளவர். இன்று இந்த துறையில் வந்திருக்கிற அரசு பொதுத்துறைக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாகும். ஜலண்டாபுரம் என்பது ஜலம் கண்டால் புறம் என்ற ஒரு மாதிரி மக்கள் பேசிய காலமெல்லாம் உண்டு. பொண்ணு கொடுக்குறதுனா கூட ஜலண்டாபுரத்தில் அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி உங்கள் ஊரில் இருக்காதுன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்றி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடு தவறாமல் பைப் லைன் கொடுத்து தண்ணி பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு நீக்கி கொடுத்துருக்கிறாரு. முக்கியமான ஒரு விஷயமாகும். அதுபோல் சாலை வசதியாகட்டும், கழிவுநீர் சாக்கடையாகட்டும்,
நிறைய திட்டங்கள் அரசிடம் அணுகி அதெல்லாம் எம்எல்ஏ ஃபண்ட்ஸு எம்பி ஃபண்ட்ஸ்னு எந்தெந்த வெளியே எங்கேயோ வட மாநிலத்தில் இருந்தெல்லாம் கூட நிறைய எம்பி ஃபண்டெல்லாம் கொண்டு வந்து நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே தன்னார்வம் உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும், யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போது காசிராஜா டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த மட்டும் பணியாளர்கள் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இப்போ எங்களுடைய பணியாளர்கள் எல்லாம் எங்களுடைய கம்பெனியில் சுமார் ஒரு 300 பேர் 300 பேர் இருக்கு. ஸோ 300 குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வழிக்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உறுதியாக. இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டை பொறுத்த மட்டும் சரி, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்குது? எங்களுடைய என்னுடைய இந்த டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஏற்றுமதி, அதாவது நேரடியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் தான் எங்களுடைய எண்ணம். அது வந்து எனக்கு பின்னால் என்னுடைய மகள்லாம் இப்போ முடிச்சுட்டு வரப்போகிறாங்க. சரி சரி. அது ஒரு வந்த உடனே இதை தொடங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த இந்த ஃபீல்டில் பொறுத்த மட்டும் இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது, டெக்ஸ்டைலில் இருக்குது. அப்போ வந்து அவர் இந்த 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 வெற்றியை பார்த்து, அதாவது பிஸ்னஸ் ரீதியாக அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை பார்த்து என்ன சொன்னார்? அவர் வந்து ஃபீல் பண்ணார்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு மனசுக்கு திருப்தி. என்னதாக இருந்தாலும் பசங்க வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாங்களே அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு அந்த பயம் இருக்கு. பயம் இருக்கு எத்தா செய்யும். அதாவது ஒரு நீங்கள் நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா எங்களுடைய வளர்ச்சி அவருக்கு நம்பத்தக்கதா, நம்பவே முடியலை. இவங்களை ஏதோ தவறுகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்க நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அது மாதிரி அதாவது வருமா அப்படின்ற சந்தேகம் அவருக்கே வந்து அவருக்கே அவர் தன்னுடைய இதை காலகட்டங்களில் எங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது அவருடைய அறிவுரையும் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி முயற்சி சொன்னேன். அவர் நான் எங்களுக்கு அவர் இந்த மார்க்கெட்டில் எங்களுக்கு கிரெடிட் கிடைக்கிறதுக்கு காரணமே அவருடைய அந்த பால் வியாபாரம் பண்ணும்போது அந்த நாணயம், அதுதான் வந்து எங்களுக்கு பிற்காலத்தில் வந்து உதவி செஞ்சது. உங்களோட அம்மாவோட பங்களிப்புலாம் எப்படி இருக்கு? அம்மாவுடைய பங்களிப்பு வந்து எங்கள் அதான் எங்களுடைய பங்க அம்மா வந்து ரொம்பவும் கண்டிப்பானவங்க. அப்பா கண்டிப்பானவரா? அப்பாவும் கண்டிப்பானவர் தான், பட் ஆனால் இருந்தாலும் அம்மா அவர் வந்து அந்த விவசாயம் எங்கள் மேலே அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இதாக இல்லைனாலும் அம்மாவுடைய இது வந்து ரொம்ப உங்களோட சரி. இது இது ஒரு பக்கம் அவங்க அதாவது வியாபார ரீதியான அந்த வாழ்க்கை பிஸ்னஸ் லைஃப் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட இண்டிவிஜுவல் வாழ்க்கை, உங்களோட திருமணமெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது? என்னது 1900 அதாவது சொன்னேன் 86-87 தான் திருமணம். அவங்களும் உள்ளூர் தானா? இல்லை அவங்க வந்து பொது ஒரு நாமக்கல். சரி. பக்கத்தில் இருக்க நாமக்கல். அவங்க வந்து வந்ததுக்கு முன்னால் பார்க்கணுங்கன்னா எங்களுடைய முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம். சரி சரி சரி. அவங்க வரவுக்கு பிறகு இன்னும் ஆமாம் நீங்கள் சொல்ல காலகட்டம் 86-87 தான் நாங்கள் தனியாக வர வேண்டிய சூழ்நிலை. சரி சரி. இப்போ அதப்போ எங்களுடைய கவனங்கள் வந்து நம்மளுக்கு ஒருமுகப்படுத்தப்படுது. எப்படி தம்பி நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக? ஆமாம், எல்லாம் கூட்டு குடும்பம், வியாபாரங்கள் எல்லாமே ஒன்று தான். இந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியாளர் அது மறுப்பதற்கில்லை. ஒரு ஒரு கடின உழைப்புக்கு அப்புறமா ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு உங்களோட இந்த வியாபார ரீதியான பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய ஈடுபாடு கொண்டு மற்றவர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக உருவாகியிருக்கீங்க. மாற்று முற்று நோக்கக்கூடிய அப்படின்னு இல்லைங்க, அதாவது எந்த ஒரு அது அரசியலாகட்டும் அது வந்து தொழிலாகட்டும் எதுலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு தனி முத்திரை பதிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். இல்லை இப்போ உங்களுக்கு இந்த அரசியல் இந்த பொது சேவை இதிலெல்லாம் ஈடுபடணும்னு எப்படி உங்களுக்கு எண்ணம்? அதாவது என்னுடைய நானும் தமிழ் வியாபாரம் தொடங்கின காலத்தில் இருந்து இந்த பகுதி வந்து நெசவாளர்களுடைய பகுதி, அவங்கள ஜலகண்டபுரம் நெசவாளர் பகுதி, அவர்களுக்கு இங்கே வந்து ஏழ்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக எல்லாம் கூலித்தொழில் நெசவாளர்கள். அதனால் நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே நான் படிக்கும்போதே ஒரு சில வசதி படைச்சவர்களை பார்த்து நான் வந்து நினச்சதுண்டு, இவங்களுக்கெல்லாம் புக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, இவ்வளோ வசதியாக இருக்காங்களே இப்போ வாங்கி தர மாட்டாங்களா, செய்ய போடாதுன்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இதை வந்து நானே நான் கேள்வி என் மனசில் கேள்வி கேட்டேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்குது.
ஏன் நம்ம வந்து கொடுக்கணும் வலுக்கு அதாவது வலுக்கட்டாயமாகவே நான் அழைச்சி உன் பையனை ஏன் படிக்க வைக்கல வலுக்கட்டாயமாகவே அந்த தறிக்காரை அனுப்பிச்சு ஏன் நீங்கள் தறி போடல தறிகளையே வாங்கி கொடுத்து அதுக்கான உபகரணங்களையும் எங்கள் நிறுவனத்தில் இருந்தே வாங்கி கொடுத்து வட்டி இல்லாமல் அவங்கள ஒரு தறிக்காரராக நாங்கள் வந்து பண்ணி இன்றைக்கும் அது மாதிரியான எங்களால் உருவாக்கப்பட்டவர்களை வந்து பல பேர் இன்னும் எங்கள் கூட தொடர்ந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அவன் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நெசவாளியாக இருந்தால் கூட அவன் திறமசாலியாக இருந்தால் அவனை வந்து அணைச்சி அவனுக்கு ஒரு தறிகளை 4 தறி 5 தறிகளை எங்களுடைய முழு ஒத்துழைப்போட எங்கள்ட அவனுக்கிட்ட வந்து ஃபைனான்சியலி அதாவது நிதியாக எதுவுமே இல்லைன்னா கூட நாங்களே தறியை போட்டு அவனோட சாவியை அந்த தறிக்கொட்டாய் சாவியை கொடுத்து நீயே பண்ணுன்னு சொல்லி அதற்காக வாடகைகள் கிடைக்கல எந்த எதிர்பார்ப்பும் எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது அப்போ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அந்த சேவை தொடர்ந்து அரசியலுக்கு வரும்போதும் அதை நம்ம நேர்மையாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு அந்த அரசியல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி வந்து அரசியல் வாய்ப்புங்கிறது நான் சின்ன அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போதே என்னுடைய தாத்தா வீடு வந்து வீரபாண்டி பக்கத்தில் இருக்கிற ஏரியா சரி அப்போ வந்து நம்ம அன்பு தலைவர் வீரபாண்டியாருடைய கலந்து அவர் தலைமையில் நடக்கின்ற கல்யாணங்கள்லாம் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு